Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் 13 பாகம் 1 மாயையின் அளவறியா சக்தி. பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை, மிருதுவானவை, ஆழமானவை, பொருள் செறிந்தவை, திறமையானவை, நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை. அவர் எப்போதும் திருப்தியடைந்தவராயிருந்தார். எதற்கும் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள். என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை. அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள். பரமாத்மா ஸ்ரீ ஹரியினுடைய இந்த மாயை பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது. பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது? பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களினின்றும் விடுவிக்கப்படுவர். மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார். பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள். சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன். இம்மொழிகளை நம்புங்கள், நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள். வழிபாட்டின் கூறுகள் 8 or 16 எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள். பீமாஜி பாட்டில். பூனே ஜில்லா ஜுன்னர் தாலுகா நாராயண் காவனை சேர்ந்த பீம்பாஜி பாட்டில் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார். முடிவில் அது க்ஷயரோகமாக மாறியது. அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். ஓ நாராயணமூர்த்தியே, இப்போது என்னை குணப்படுத்தும். சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாயிருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை. கேடும் துர்திஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம். எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார். இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது. தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார். நானா சாஹேப் தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார். ஷீர்டிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார். நானா சாஹேப்பும் ஷாமாவும் அங்கு இருந்தனர். முன்னைய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராயிருந்தார். நோயாளியோ தாம் அநாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார். அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது. அவர் கூறியதாவது, பொறு, உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனேயே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை. நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த அத்தருணத்திலிருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது. அசௌகரியமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார். ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அவர் அங்கு தங்கி இருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார். முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பிக்காததற்கு உபத்யாயாரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார். இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையும் உண்டாக்குவதாகவும் கண்டார். கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார். பின்னர் அடிக்கடி ஷீர்டி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு, மாறாத நம்பிக்கை, பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.